சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை கூறி மிக ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். அந்த பெண் அரசியல்வாதி குறித்து, தமிழ்நாட்டில் முதலில் உங்கள் பாணியில் திரிப்படித்தவன் வேல்முருகன் ஆகிய அடியேன், அதே சனாதன கூட்டத்திலிருந்து திரும்பி வந்த அதே பெண்மணி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் திடலுக்கு வருகை தந்து இருகரத்தை கும்பிட்டு சொல்லுகிறார், இருகரம் கூப்பி நான் அண்ணன் திருமாவர்களை தெய்வமாக பார்க்கிறேன் என்று சொன்னார். இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பெண் சிறுத்தைகளுக்கே ஈடு கொடுக்க முடியாத ரோட்ல போற நாய்ப்பையெல்லாம் உங்களை பேசுது அப்படின்னா, நான் விடுதலை சிறுத்தைகளோடு எதிரணியில் களம் கண்டவன், ஒரு கடலூர் மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகளையே ஒட்டுமொத்த அண்ணாமலை கும்பல்களை எதிர்கொள்ள முடியாது, எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் லட்சோபலட்ச அண்ணன் திருமாவர்களின் உயிருக்கும் மேலான உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் இன்றைக்கு அதையும் தாண்டி தமிழ்நாட்டையும் தாண்டி உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் நெஞ்சங்களில் இடம்பெற்ற அண்ணன் திருமா, தமிழ்நாட்டின் எல்லை கோடுகளை தாண்டி இந்திய முழுக்க இருக்கின்ற அதிகார திமிர் பிடித்த ஆணவ பாசிச சங்கிகளுக்கு சரியான செருப்படி தருகின்ற திருமாவாக அண்ணன் உயர்ந்து வருகிறார். பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொன்னால், நான் இன்று ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறேன். கடந்த வாரம் தொடர்பு கொண்டு பேசிய போது நான் தெலுங்கானாவில் இருக்கிறேன். அதற்கு முந்தின வாரம் என்எல்சி பிரச்சனை குறித்து உங்களோடு உரையாட வேண்டும் என்ற போது நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறேன். தமிழீழ தேசிய தலைவரின் உயிரைவிட மேலான தலைவன் மேதகு பிரபாகரனை குறித்து கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் வேல்முருகனும் உங்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்ற போது நான் டெல்லியில் இருக்கிறேன். ஆந்திராவிலிருந்து டெல்லிக்கு விமானத்திற்கு டிக்கெட் செய்துவிட்டு காத்திருக்கிறேன் என்று சொன்னார். எதற்காக இதை சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், லட்சோபலட்ச தமிழ்நாட்டு உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணனாகவும் ஆசானாகவும் இருந்த என் அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் அகில இந்திய தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் திருமாவின் காலம். அண்ணன் அண்ணன் இங்கு ஒரு துண்டு சீட்டை எழுதி பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் நேரம், ஆங்கிலத்தில் டைம். ஆனா அண்ணனுடைய உயிரின் உயிரான சிறுத்தைகளுக்கு என்றைக்கும் எனக்கு டைம் பிக்ஸ் பண்ணதில்லை. ஆனா இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க, இரண்டு மூன்று நாளைக்கு முன்பு அருமை நண்பர் வன்னியரசிடம் பேசிவிட்டு தலைவரிடத்திலே தொலைபேசி கையளித்த போது சரியாக 3:30 to 4 வர வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அன்பு கட்டளையை தம்பி ஏற்றுக்கொண்டு சரியாக 3:30 to 4 வந்துவிட்டேன். மேடையில் அண்ணன் மூத்த தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா, ஒரே ஒரு செய்தி, முதல்ல சிறுத்தைகளுக்கு இந்த வள்ளுவர் கோட்டம் பத்தாது. இந்த மேடைக்கும் பின்னடி அண்ணா இது போன்ற கூட்டம் இருக்கிறது. இதை விட அதிகமாகவே சாலை முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த கருத்தியல் ஆயுதம் என்பது உங்களுக்கு வன்னியரசோ, அண்ணன் ரவிக்குமாரோ, என்ன அருமை கலைப்போரால் எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் சிந்தனையோ, அல்லது மூத்த முன்னோடிகளோ யாரை பிடித்து, ஒரு கவிஞனை பிடித்து உங்களுக்கான காலம் கொடுத்த கொடையாக ஒரு வரியை எழுத வைத்தார்களோ, திருமா காலம் என்று. அந்த திருமா காலம் உங்களை குறித்து ஒரு அரசியல், இதே சனாதன கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் அரசியல்வாதி சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை கூறி மிக ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். அந்த பெண் அரசியல்வாதி குறித்து, தமிழ்நாட்டில் முதலில் உங்கள் பாணியில் திரிப்படித்தவன் வேல்முருகன் ஆகிய அடியேன். சரி, நான் தான் அண்ணனுக்காக திருப்பி அறிக்கை கொடுத்த, தொலைக்காட்சியில் கண்டிச்சேன் அப்படின்னு பார்த்தா,
அதே சனாதான கூட்டத்திலிருந்து திரும்பி வந்த அதே பெண்மணி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் திடலுக்கு வருகை தந்து இருகரத்தை கும்பிட்டு சொல்லுகிறார். தனிப்பட்ட அறையில் சொல்லுகிறார், அண்ணன் பிறந்தன்மையோடு வரவேற்று பரஸ்பரம் மரியாதை செலுத்தி விடைபெற்றுக் கொண்டார்கள். அது வல்ல செய்தி, அந்த திருமாவின் காலம் இது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதே பெண்மணி. லட்சோபலட்ச தமிழர்கள், லட்சோபலட்ச இந்திய மக்கள் பார்க்கின்ற ஊடகங்களில், சமூக வலைதளத்தில் லட்சக்கணக்கான மில்லியன் என்று சொல்லக்கூடிய மக்களை சென்றடைகின்ற ஒரு வலைதளத்தில் இருகரம் கூப்பி நான் அண்ணன் திருமா அவர்களை தெய்வமாக பார்க்கிறேன் என்று சொன்னார். இதுதான் காலம் மாறியிருக்கிறது. காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது தலைவர் அவர்களே. எத்தனையோ பேர் சனாதனத்தை எதிர்த்து பேசலாம், இந்த சனாதனம் என்று இந்த வார்த்தையை நான் உச்சரிப்பதற்கும் காரணம் அண்ணன் திருமா. இப்போது கூட என் இல்லத்தில் இருந்து ஏறி வாகனத்தில் ஏறி இந்த மேடைக்கு வருகின்ற போது நான் என்னுடைய கைபேசியிலே சில செய்திகளை பார்த்து வந்தேன். அதில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மகனாக, பேரனாக, ஒரு அரசியல் அறிவனாக, ஒரு பேராசிரியராக, பேராசிரியருக்கெல்லாம் ஒரு பேராசிரியராக, ஒரு அறிவு ஆசானாக தன்னுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு அரசியல் வகுப்பெடுக்கிற அந்த காட்சி அந்த ஒளியில் தோன்றியது. அதில் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த கட்சியினுடைய கொள்கைகளை குறித்தும், விடுதலை சிறுத்தைகளின் முகப்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் மார்புக்கு நேராக இடம்பெற்றிருக்கிற அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளை குறித்தும் இந்த தலைவன் அந்த நாளைய தலைமுறைக்கு எடுத்து தருகின்ற அந்த அரசியல் பாடம், அரசியல் வகுப்பு கண்டிப்பாக இந்திய முழுக்க வஞ்சிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உண்மையான வாழ்விழந்த மக்களின் மறுமலர்ச்சிக்கு உங்கள் அறிவு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு பயன்படும், பயன்படும், பயன்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக அந்த வகையில் அண்ணன் அவர்கள் அழைக்கின்ற அத்தனை மேடைகளிலும் தவறாமல் பேசுகின்ற வேல்முருகன், நேரம் நிர்வாகம் தடை இல்லாமல் பேசுகின்ற வேல்முருகன், இந்த கூட்டத்தில் சிறு மணித்துளிகளிலே முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு சனாதன சங்கி கும்பல்கள், ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் உங்களை மிக கடுமையான சொற்களிலே பேசுகிறார். கீழே இருந்து கூட ஒரு தோழர் எனக்கு ஒரு துண்டு சீட்டில எழுதி என் கைகளிலே அளித்தார். இந்த சனாதன சங்கிகள் அண்ணனை பற்றி மிக மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிறார்களே, இதற்கு தகுந்த பதிலடியே இந்த மேடையில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். என் அருமை நண்பன் வன்னியரசு அவர்கள் அந்த கருத்தை இடத்திலே பலமுறை பேசியிருக்கிறார். அண்ணா, அப்படி பேசியவர்கள் எல்லாம் ஒரு நாள் இன்றைய ஒரு பெண் போல் உங்களிடத்தில் வந்து நிற்பார்கள். இதுதான் திருமாவின் காலம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, காட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் புகழுக்கும் அஞ்சாதவர்கள், புகழ்ச்சிக்கும் அஞ்சாதவர்கள், பணத்துக்கும் அஞ்சாதவர்கள், பதவிக்கும் அஞ்சாதவர்கள், பதவிக்கும் ஆசைப்படாதவர்கள். இன்றைக்கு நீங்கள் நினைத்திருந்தால், இன்றைக்கு நான் கூட தொலைபேசியிலே பேசுகின்ற போது என் உள்ள கிடக்கை அவர்களோடு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரம் நானும் அண்ணன் மணியண்ணனும், அண்ணன் மணியண்ணனும், ராமகிருஷ்ண அண்ணனும் ஒரு சில செய்திகளை சில மணி நேரங்கள் புரட்சியாளர் திடலே சென்று நாங்கள் கலந்துரையாடினோம். அப்படி கலந்துரையாடுகின்ற போதும் சரி, உங்களோடு தொலைபேசி வாயிலாக உரையாடுகின்ற போதும் சரி, நீங்கள் என்றைக்கும் நிதானத்தை இழக்கவில்லை. ஏன், இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் என்னையும் மணியண்ணனையும் ராமகிருஷ்ணனையும் இன்னும் தலைவர்களையும் இன்றைக்கு கழுவி ஊற்றி எப்படியெல்லாம் திட்டியிருப்பார்களோ அதையெல்லாம் கூட தடுத்து பொறுமையாக எங்களோடு கலந்துரையாடி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட மகத்தான தலைவனாக நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், மகத்தான தலைவனாக உயர்ந்திருக்கிறீர்கள். அதனால ரோட்ல போறது வர்றதெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல, நம்ம ஊர்லயே பழமொழி, நம்முடைய தாய்மார்கள். இங்கே 100 கணக்கான பெண் விடுதலை சிறுத்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பெண் சிறுத்தைகளுக்கே ஈடு கொடுக்க முடியாத ரோட்ல போற நாய்ப்பை எல்லாம் உங்களை பேசுது அப்படின்னா, நான் விடுதலை சிறுத்தைகளோடு எதிரணியில் களம் கண்டவன். ஒரு கடலூர் மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகளையே ஒட்டுமொத்த அண்ணாமலை கும்பல்களை எதிர்கொள்ள முடியாது, எழுதி வச்சு கொள்ளுங்கள்.
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களா இன்னைக்கு தலைவரை விட்டு எவனையா விட்டு பேச வைக்கிறீங்க, எவ்வளையா விட்டு பேச வைக்கிறீங்க? மேடை நாகரிகம் கருதி அண்ணன் கோலத்தூர் மணி அண்ணன் இங்க பாலகிருஷ்ணன் தலைவரை வச்சுக்கிட்டு பெண்களை நான் அவன் சொல்லல. ரொம்ப கீழ்த்தரமான அநாகரிகமான மோசமான வசைப்பாடல்கள்லாம் நீங்க பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கூட பொறுத்து கொள்வான் அந்த தலைவர், திட்டுவாரு கண்டிப்பாருன்னு. ஆனால் இன்றைக்கு தலைவரை புரிந்த அறிந்த தெளிந்த அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட உலக தமிழினம், தெளிவுபெற்ற தமிழினம் உங்களை தலைவர் பாணியில் விடுதலை சிறுத்தை பாணிகள் திருப்பி கருத்தியல் அடியை குடிப்பார்கள் குடுப்பார்கள். அதற்கான காலம்தான் இன்றைக்கு மிக அற்புதமாக கணிந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, ஆனா எல்லா சமூகங்களும் எல்லா அறிவியலாளர்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா எழுத்தாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெரியாரிய இயக்கங்களும் அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் போராளியாக, ஒரு மிகப்பெரிய அறிவரசனாக தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நமது தலைவர், உங்கள் தலைவர், எனது அண்ணன் திகழ்கிறார் என்பதை காட்டிலும் நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? ஆக இந்த பெருமையை அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று இங்கு ஒலித்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இன்னும் நம்மை எட்ட இருந்து இன்னும் திட்டிக் கொண்டிருக்கிற தீய சக்திகளும் நம்மிடம் இன்றைக்கு ஆசையோடு வாஞ்சியோடு கைகுடுக்க வருவான், கைகூப்ப வருவான். இது திருமாக்காலம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.